Suko. இதெல்லாம் என்னது? என்ன நடக்குது? யார் நீங்கெல்லாம்? நீங்க ரெண்டு பேரும் உங்க முகத்தை அவங்களுக்கு காட்டுங்க. நீங்க தான் காரணம். என்ன மறந்துட்டீங்களா? இவங்க முன்னோர்கள் மாயமந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்துக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கள கிராமத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. யாரையும் உங்க கூட பேசக்கூடாதுன்னு கிராமத்துக்கு ஆணையும் போட்டாங்க. அதனால வெளியாளுங்க இவங்க கிட்ட பேசுறதையும் நிறுத்திட்டாங்க. குடும்பத்துல இருக்கவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்க. அண்ணன் தங்கச்சியோட, அப்பா மகளோட, அம்மா பையனோட. இத இன்செஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்ததுனால இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க உடல் வளர்ச்சி இல்லாம மூளை வளர்ச்சி இல்லாம டீஃபார்ம்டா பிறக்க ஆரம்பிச்சாங்க. எங்களோட வம்சம் பெருகணும்னா எங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டது. நித்தினாலதான் அந்த வம்சத்தை வளர்க்க முடியும். இவங்களை கூட்டிட்டு போ. நாங்க கடவுளை நம்பினதே கிடையாது. நாங்க காலங்காலமா மாய மந்திரத்துல தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க ராட்சசர்களுக்கு தான் பூஜை செய்யறோம். எங்களையும் கைது செஞ்சீங்கன்னு கேட்டல்ல, எங்கிட்ட நீ அப்ப கேட்டல்ல. நான் ஒன்னும் உன்னை கைது பண்ணல, உன் மனைவியை தான் கைது பண்ணணும்னு நினைச்சேன். இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே இல்லை. அதனாலதான் எங்க வம்சமும் வளராமே போயிருச்சு. இப்ப ஒரு நல்ல பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிட்டா இனிமே எங்க வம்சம் நல்லபடியா வளரும். கூடவே எங்க மாய மந்திரத்தோட சக்தியும் கால காலத்துக்கும் கால காலத்துக்கும் சிறப்பா நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டீங்க, எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டீங்க. இது நடக்கவே நடக்காது, இது நடக்கவே நடக்காது. நித்தி என்னோட மனைவி, நித்தி என்னோட மனைவி. ஏய், கிட்ட போகாத. தைரியம் இருந்தா என் கட்ட அவுத்து விடு, என் கட்ட அவுத்து விடு. தற்கொலை செத்து போயிடுவேன், இருக்க மாட்டேன். நீங்களும் முடிச்சுக்கோங்க, வம்சமும் முடிச்சுது. நிஜமா சொல்றேன், நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். நிறுத்து. நாங்க இவனை கொல்ல மாட்டோம். விடு.